நரேந்திர மோடி பிரதமரா வந்ததுக்கு பிறகு நரேந்திர மோடி செஞ்ச குஜராத்துடைய வேலையை ஸ்ரீலங்காவுல செய்யலாம் என்று நினைக்கிறீங்களா? இல்லனா பர்பாவு பர்மாவுல நடந்த மாதிரி மியன்மார்ல நடந்த மாதிரி இங்கேயும் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? பொதுபல சேனாவினுடைய ஆசையே அதுதான். பொதுபல சேனாவினுடைய செயலாளருடைய ஆசையே அதுதான். விராத்து தேரரோட பொதுபல சேனாவினுடைய செயலாளர் கலகடவாத்தே ஞானசார தேரர் மியன்மாருக்கு போயிருந்தாரு. போயிருந்த நேரத்துல போய் விராத்து தேரரை சந்திச்சாரு. விராத்து தேரர் யாரு? மியன்மாரில் நடந்த அத்தனை படுகொலைக்கும் சூஸ்திரதாரி என்று சொல்லி, சர்வதேச பயங்கரவாதி என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார். டைம்ஸ், அமெரிக்காவுடைய டைம்ஸ் பத்திரிகையினுடைய கவர் பேஜ்ல என்ன போட்டிருந்தா, பயங்கரவாதத்தின் முகம் என்று சொல்லி விராத்து தேரருக்கு பட்டப்பெயரே கொடுக்கப்பட்டிருந்தது, பௌத்த பயங்கரவாதத்தின் முகம் என்று. அவரோட போய் இவர் சந்திக்கிறாரு, சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இப்பதான் பூனைக்குட்டி வெளியே வருது. என்ன பூனைக்குட்டி? சந்திச்சது, எல்லாம் செஞ்சது, எதுக்காக? அவருடைய 777 அமைப்பினுடைய அத்தனை செயல்பாடுகளை பார்த்துட்டு வர்றாரு. வந்து இங்க ஒரு 777 ஆரம்பிக்க பாக்குறீங்களா? இங்க ஒரு குஜராத்தை உண்டாக்க பாக்குறீங்களா? அப்ப இவ்வளவு ஒரு திட்டமிட்டு முஸ்லிம்களுடைய பொருளாதாரம், முஸ்லிம்களுடைய உயிர்கள், முஸ்லிம்களுடைய வளர்ச்சி அத்தனையும் குந்தகம் விளைவிப்பதற்காக பொதுபல சேனாவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட திட்டமிட்ட செயல்பாடு இது. ஆரம்பத்தில் சிங்கள மொழியிலே சொன்னதை போல பொதுபல சேனாவினுடைய தலைவர் இது விஷயமாக இன்னும் வாய் திறக்காமல் இருக்கிறார். செயலாளர் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இதுக்கு பதில் சொல்லணும்னு நாங்க ஆசைப்படுறோமே, அவர் ஏன் இப்படி இருக்கிறார்? எங்களுக்கு தெரியல. வேற எதுவும் நோக்கங்கள் இருக்கிறான்னு தெரியல. ஏன்னு கேட்டா, ஒரு சிறந்த, படித்த, ஒரு தெளிவான, சிறப்பான பௌத்தர் அவர். அவரை நாங்க மதிக்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம். ஆனா அவர் ஆரம்பிச்ச, அவர் தலைமைத்துவத்துல இருக்கிற ஒரு இயக்கம் இவ்வளவு கேவலமா நடக்குதுன்னு கவலையா இருக்குது. அவருடைய இயக்கத்துல இருக்கிற ஒரு செயலாளர் இவ்வளவு கேவலமாக இருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவங்க இருப்பாங்க? நாங்க என்ன கேட்கிறோம்னு கேட்டா, இவ்வளவு இந்த சம்பவத்தில் நடந்த செயல்பாடுகளை வைத்து பார்க்கும் போது அத்தனைக்கும் பொறுப்பு பொதுபல சேனா. இந்த பொதுபல சேனா இலங்கையில் உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய கோரிக்கை என்னன்னா, பொதுபல சேனா அமைப்பு உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். அதற்கு அதே மாதிரி பொதுபல சேனாவினுடைய பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் எந்த ஒரு விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். ஏன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி குர்வானை இழிவுபடுத்தி இருக்கிறாரு. ஜாத்திக பல சேனாவுடைய செயலாளருக்கு அடிக்கிறதுக்கு போயிருக்கிற இந்த வழக்கு கூட ஓடிக்கொண்டிருக்குது. தன் சண்டித்தனத்தை ஜாத்திக பல சேனாவுடைய செயலாளருக்கு காட்ட போய் அந்த கேஸ் ஓடுது. அப்ப ஆல்ரெடி பல சிக்கலில் மாட்டிக்கொண்டவர் இவர். அதனால இவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்படாவிட்டால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த அலுத்கம பிரச்சனைக்கு எதிராக ரோட்ல இறங்கி போராட்டம் நடத்துவதற்கு தயார். போராட்டம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காடத்தனமான போராட்டம் இல்லை. இந்த பொதுபல சேனாவுடைய போராட்டம் இல்ல. இதுவரைக்கும் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் இலங்கையிலே எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி இருக்கிறது. ஒரு பஸ்ஸுக்கு கல் வீசினது இல்ல, ஒருத்தருக்கு தாக்கினது இல்ல. ரோட்ல குடிக்கிற தண்ணீர் பாட்டில கூட எங்களுடைய வாலண்டியர்ஸ் தூக்கிட்டு போயிருவாங்க. போலீஸே ஆச்சரியப்படும். யாருக்கும் எந்த ஒரு குந்தமும் விளைவித்த அமைப்பல்ல ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத். இலங்கையில் இரத்த தானம் வழங்கியதில் அண்மையிலே 14ஆம் தேதி, இந்த மாதம் 14ஆம் தேதி, சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் BMICHலே இரத்த தான உலக இரத்த தானம் வழங்குவோருடைய விழா கொண்டாடப்பட்டது. அந்த விழாவிலே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்திற்கு இலங்கையிலே அதிகமான இரத்த தான முகாம்களை நடத்தியதற்காக முதல் பரிசை ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பெற்றுக் கொண்டிருக்கிறது. துபாயிலே துபாய் தௌஹீத் ஜமாத் பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபாய் மண்டலம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. கத்தரிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கத்தர் மண்டலம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகம் பூராகவும் ரத்தம் கொடுப்பவர்கள் நாங்கள், ரத்தம் எடுக்கிறவங்க நாங்கள் இல்ல, ரத்தம் எடுப்பவர்கள் பொதுபல சேனா. ஆகவே பொதுபல சேனா அமைப்பு தடை செய்யப்பட வேண்டும். பொதுபல சேனாவினுடைய செயலாளர் ஞானசார தேரர் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்கிய ஒருவர் விடாமல் அத்தனை பேரும் அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நாங்கள் அரசாங்கத்திடம் வைக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், கடைசியாக பாதுகாப்பு அமைச்சகத்தை நேரடியாக சென்று பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரிகளை சந்தித்திருக்கிறோம். அவர்களிடத்தில் விடுத்த வேண்டுகோளும் இதுதான். அங்குள்ள முஸ்லீம்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், உண்பதற்கு உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அந்த மக்களுக்கு வெளியில இருந்து உணவுகள் போகுதில்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குழந்தைகளுக்கு பால்மா இல்லை. இந்த உணவுகளை அவர்களுக்கு சேர்க்க வேண்டும்.
ஏற்கனவே உணவுகள் எடுத்து சென்ற வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுவதாக கேள்விப்படுகிறோம். அதே போன்று பாகிஸ்தானுடைய எம்பசியோட தூதுவராலயத்தோட தூதுவராலயத்தின் வாகனம் தாக்கப்பட்டிருக்கிறது. அவங்களும் உணவு எடுத்து போனவங்க. அப்ப இந்த நாட்டில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஜனநாயக ஆட்சி நடக்குதா இல்ல ஹிட்லருடைய ஆட்சி மாதிரி ஒன்று நடக்குதாண்டு. ஜனாதிபதி ட்விட்டர் அடிக்கிறாரு, பொவிலியாவில இருந்து ஜனாதிபதி ட்விட்டர் வருகிறது, யார் சட்டத்தை மீறினாலும் நடவடிக்கை எடுப்போம். ஆனா ஞானசார தேர்தலுக்கு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. இங்க முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள், ஜனாதிபதி ட்விட்டர் எஸ்எம்எஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு, பிரச்சனை இல்ல. இங்க யாருக்காவது எக்ஷன் எடுத்தீங்களா? எக்ஷன் எடுக்கல. அப்ப என்ன ஆச்சரியம்னா, இங்க மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சி நடக்குதா அல்லது ஹிட்லருடைய ஆட்சி நடக்குதா? நாங்கள் ஜனாதிபதியை மதிக்கிறோம். ஜனாதிபதியிடத்தில் வேண்டுவது என்னவென்றால், நாங்க பொதுபல சேனா சங்கீத இயக்கத்தை போல ஜனாதிபதிக்கு மூளை இல்ல, இந்த அறப்படிச்ச பேச்சு அசிங்கமான பேச்சு பேசுறாங்க, நாங்க இல்ல. ஆகவே ஜனாதிபதியை கேவலப்படுத்தி, நாட்டை கேவலப்படுத்தி, முஸ்லிம்களை சுடுகாட்டுக்கு தள்ளி, முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாடி, முஸ்லிம்களுக்கு அழிவை ஏற்படுத்தி, சிறுபான்மை இனத்தை அடிமட்டத்துக்கு கொண்டு செல்லும் பொதுபல சேனா இயக்கத்தை தடை செய்து, அதனுடைய செயலாளரையும் கைது செய்து, நாட்டினுடைய பாதுகாப்புக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல், இந்த தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்ட அத்தனை சொத்துக்களுக்கும் அரசுதான் பொறுப்பு. அரசாங்கம் அத்தனை சொத்துக்களையும் திருப்பி வழங்க வேண்டும். உசுர திருப்பி கொடுக்க இல்ல, அதுக்கும் அரசுதான் பொறுப்பு. உயிர் போனதுக்கும் அரசாங்கம் பொறுப்பு, சொத்துக்களுக்கும் அரசாங்கம் பொறுப்பு. அத்தனை சொத்துக்களுக்கும் நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும், அதுவும் குறுகிய காலத்துக்குள் வழங்கப்பட வேண்டும். இழுத்தடுப்பு செய்யப்பட்டு மக்களை மறக்கடிக்கிற வளமையான அரசாங்கத்தினுடைய பாணியை நாங்கள் கண்டிக்கிறோம். வளமையில அரசாங்கம் செய்யற வேலையை செய்யாம உடனடியாக அந்த மக்களுக்கு தேவையான உலர்வுணவுப் பொருட்களை அரசு வழங்குவதோடு, நாங்க வழங்குறதெல்லாம் இரண்டாவது, அரசாங்கம் வழங்குவதோடு நின்று விடாமல், வழங்குவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பாதுகாப்பையும் வழங்கி, அவருடைய இழந்த சொத்துக்களுக்குரிய நஷ்ட ஈடை உடனடியாக அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று சொல்லி இதனூடாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து அதோடு சேர்த்து திரும்ப நாங்க இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு சொல்லிக்கொள்றது என்னன்னு கேட்டா, முஸ்லீம்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் தயவு செஞ்சு ஒரு கோரிக்கையாவது வைங்க. நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், பொதுபல சேனாவை தடை செய்யுங்க, ஞானசாரையை கைது செய்யுங்க. இந்த கோரிக்கையாவது முதுகெலும்போடு என்ன செய்யுங்க, கொஞ்சம் எழுந்து நின்று வைங்க. இப்பையும் குனுத்துவதுங்க, நோம்பு பிடிங்க, துவா செய்யுங்க. நோம்பு பிடிக்கிற துவா செய்தெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது, ஆவணம் தனியே செய்ய வேண்டியது. இதை சொல்லிட்டு நிப்பாட்டாம தயவு செய்து இந்த இயக்கத்தை தடை செய்வதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாத்திரமன்றி முஸ்லீம்கள் அத்தனை பேரும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், நாம் அவங்கள மாதிரி நடக்கக்கூடாது. இஸ்லாத்தினுடைய அஹ்லாக்கை, ஒழுக்கத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இஸ்லாம் காட்டித்தந்த நல்ல குணங்களை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தி நாம் நம்முடைய முஸ்லீம்கள் என்பவர்கள் அமைதியானவர்கள், முஸ்லீம்கள் அதர்மத்தை விரும்புபவர்கள் அல்ல, முஸ்லீம்கள் மற்றவர்களை தாக்குபவர்கள் அல்ல, முஸ்லீம்கள் மற்றவர்களுடைய இரத்தங்களை மதிப்பவர்கள் என்பதை நபிகள் நாயகம் காட்டித்தந்த அடிப்படையில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்துவதோடு அரசாங்கம் இதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக, நாங்கள் இதுவரைக்கும் சர்வதேசத்தை நாடியதில்லை, இன்டர்நேஷனல் லெவலுக்கு யுஎன்னுக்கோ வேற எதுக்கோ இந்த பிரச்சனையை கொண்டு போனதில்லை. பள்ளிவா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட சம்பவங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக இலங்கையில் நடந்திருக்கிறது. எத்தனை? 500 மேற்பட்ட இடங்களில் முஸ்லீம்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு பிரச்சனை நடந்தும் சர்வதேசத்துக்கு நாங்கள் போகல. இன்ஷா அல்லாஹ் இதற்கு மேலும் அரசு மௌனம் காத்தால், எப்படி ஏற்கனவே ஜெனீவாவில் ஒரு பிரச்சனையை அரசு சந்தித்துக் கொண்டிருக்கிறதோ, இதே மாதிரி முஸ்லிம்கள் விஷயத்திலும் அரசு ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும் ஜெனீவாவிலே. அது மாத்திரமல்லாமல் இதுவரை காலமும் ஜெனீவாவிலே இலங்கை அரசுக்கு சாதகமாக நடந்த சவுதி, குவைத், பஹ்ரைன், துபாய், அதே போன்று மற்றுமுள்ள அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகள் அத்தனையினுடைய ஆதரவுகளையும் இலங்கை அரசு இழக்க வேண்டி வரும். ஆதரவுகளை இழந்து ஜெனீவாவில் மாட்டிக்கொண்டு சர்வதேச விசாரணையில் மாட்டிக்கொண்டு நாளைக்கு தண்டனை அனுபவிப்பதா, இல்லை முஸ்லீம்களுடைய சாதகத்தை பயன்படுத்தி முஸ்லீம்களுக்கு தேவையான நீதியை நிலைநாட்டி முஸ்லீம்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நாட்டினுடைய அமைதியை திருப்பிவிட்டு நாட்டில் அமைதியை ஏற்படுத்தி அத்தனை பேரும் நன்றாக வாழ்வதா என்பதை இலங்கையினுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் அவரை சார்ந்த அரசாங்கமும் தான் தீர்மானிக்க வேண்டும். எங்கட கையில் எதுவும் இல்லை. அவங்க எங்களை அழிக்கணும் நினைச்சாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் சர்வதேச மட்டத்தில் இது பிரச்சனைக்குள்ளாகும். இன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக 11 மணிக்கு சரியாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் எம்பசி, இலங்கை தூதுவராலயம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. சுமார் 500,000 மேற்பட்ட முஸ்லீம்கள் திரண்டிருக்கிறார்கள்.
அவ்வளவு பேரை திரட்டி இலங்கை முஸ்லிம்களுக்கு இலங்கை நாட்டுக்கு ஆதரவாக இருந்த இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். விடுதலை புலிகளுடைய பிரச்சனையில ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலே குரல் கொடுத்த ஒரே அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய ஆதரவையும் இலங்கை அரசாங்கம் இழந்து நிற்கிறது. அத்தனை பேரையும் எதிரியாக்கி கொண்டிருக்கிறது. 500,000 மேற்பட்ட மக்கள் அங்கே குமிந்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு யூகே யுஎஸ் எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் இலங்கை அரசு தன்னுடைய பெயரை கெடுத்துக் கொண்டிருக்காமல் கொஞ்சமாவது பெயரை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யும் என்று நினைக்கிறோம். கடைசி வேண்டுகோள், முஸ்லிம்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு தயவு செய்து அதனுடைய உத்தரவாதம் தந்து பாதிப்புகளுக்குரிய நிவாரணங்களை வழங்க